இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு சினிமா தெரிஞ்சுக்கோங்க நிகழ்ச்சியில் நிறைய மூவி அப்டேட்ஸோடு நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சங்கர் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. என்னடா ரெண்டு இயக்குனர் கூட்டணி அப்படிதானே பார்க்குறீங்க? எஸ், தெலுங்குல ராம் சரண் நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தை சங்கர் இயக்க கார்த்திக் சுப்ராஜ் கதை எழுதுறாங்களாம். முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரில் கதை அடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரமாக ஒஃபிஷியல் அப்டேட் வரப்போகுது. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் எல்லாத்துக்குமே தெரியும், பீஜா திரைப்படம் மூலமாக நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் இப்போ பேட்டை, ஜெகமேதேந்திரம், சியான் 16 சொல்லிட்டு பயங்கர பிஸியான ஒரு இயக்குனராக இருக்காங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக சங்கர் வந்து வேறு இயக்குனரோட கதையை டிரெக்டும் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காம்பினேஷனுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங்கில் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா பற்றி. ஸோ விக்ரம் வேதா யாருனாலுமே மறக்க முடியாத ஒரு படம். வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சனம் ரீதியாகவும் சரி, எல்லாத்துக்குமே க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னே சொல்லாங்க. விஜய் சேதுபதி மாதவன் காம்பினேஷன் வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கும். இப்போ இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க. புஷ்கர் காயத்ரி இந்த படத்தை ஹிந்தியில் இயக்க, நம்ம சைஃப் அலி கான் வந்து நம்ம மாதவன் கதாபாத்திரத்தில் பண்ண ஹிருத்திக் ரோஷன் விஜய் சேதுபதியாக பண்ணுறாங்க. இந்த காம்பினேஷனில் இப்போ இன்னொருத்தங்க புதுசாக இணைஞ்சிருக்காங்க. ஆமாங்க, ஸ்ரதா ஸ்ரீநாத் பண்ண அந்த கதாபாத்திரத்தை ராதிகா அப்டே பண்ணுறாங்களாம். ஸோ அவங்க ரீமேக் படத்தில் கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மாசான அப்டேட்டாக வந்திருக்கு. விக்ரம் வேதாவோட ஹிந்தி ரீமேக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங்கில் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேர்ட் அப்டேட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துருவ நட்சத்திரம் பற்றி. படத்தை நம்பலாமா நம்பக்கூடாதா, வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர வெயிட்டிங்கில் காத்துட்டு இருந்த படம். கௌதம் வாஸ்தே மீன இயக்கத்தில் விக்ரம், ரித்து வருமா, ஐஸ்வர்யா ராஜேஷ்னு சொல்லிட்டு பல பேர் நடிச்சிருந்தாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையம் ஒரு மனம் அப்படிங்கிற பாடல் கூட வேற லெவலில் ஹிட் ஆச்சு ரீசெண்டா. இப்போ இந்த படம் வருமா வராதா அப்படின்னு கேட்ட ஃபேன்ஸ்க்கெல்லாம் சூப்பர் அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படம் கூடி சீக்கிரம் வரப்போகுது. வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, கௌதம் வாஸ்தே மேனன் இந்த படத்துக்கான ஃபுட்டேஜை ஒரு 4.5 hours வச்சிருக்காங்களா. ஸோ 4.5 மணி நேரம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் படத்தை ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்னு தனித்தனியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது அவங்களா சொன்னதாக உண்டு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபோர்த் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹீரோஸ்க்கு தெலுங்குல கூட நிறைய மார்க்கெட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ரீசெண்டாக நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வம்சி பைதப்பள்ளி கூட இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒஃபிஷியல் அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறமா நடிகர் தனுஷ் அண்ட் சேகர் கமலா ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாசான அப்டேட் வந்துச்சு. இந்த வரிசையில் சிவகார்த்திகேயனும் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவங்க பாதத்தை எடுத்து வைக்க போகிறார். ஸோ யார் இயக்குறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வேற லெவல் காமெடிக்குன்னு ட்ரெண்டான அனு தீப் இந்த படத்தை இயக்க போகிறாங்களாம். ஸோ பேச்சுவார்த்தைகள் பயங்கர சூப்பராக போயிட்டுருக்கு. அகெயின் ஒரு காமெடி ட்ராமாவில் சிவகார்த்திகேயன் தெலுங்குவில் காலடி எடுத்து வைக்க போகிறாரு. ஒஃபீஷியல் அப்டேட் வந்ததும் உங்களுக்கு அந்த நியூஸ் நான் ஒஃபீஷியலாக சொல்லிடுறேன். அண்ட் நீங்கள் சிவகார்த்திகேயன் தெலுங்கு போகிறத பற்றி அந்த காமெடி ட்ராமா சீக்வன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அஞ்சாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அண்ட் தனுஷ் பற்றி. ஸோ ரெண்டு பேரும் ஒரு டெட்லி காம்போ அப்படின்னே சொல்ல முடியும். புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, இதுக்கப்புறம் எப்படா மறுபடியும் இணைவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நானே வருவேன் அப்படிங்கிற படத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்தை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, நானே வருவேன் படத்தை டைட்டில் மாற்றுறது மட்டும் இல்லாமல் கதையிலையும் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர் தானுக்கு அந்த கதை ரொம்ப ஆர்ட்டாக இருக்கு, நம்ம ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பெருசாக செட் ஆகாது, கொஞ்சம் மூஜியாக கொஞ்சம் மாசாக ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம செல்வராகவன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் ராயன் அப்படின்னு மாற்றி கதைக்களத்தையும் மாற்றிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர் ஒரு கதைக்களமாக மாற்றிருக்காங்க. கொஞ்சம் மாசா கிளாஸாக கேங்ஸ்டராக மறுபடியும் தனுஷை பார்க்க போகிறோம். ஸோ செல்வராகவனே இருக்க தனுஷ் நடிக்க ராயனுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சிக்ஸ்த் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாத்தை பற்றி. ஆமாங்க, த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம். ஸோ 90s கிட்ஸ்க்கெல்லாம் அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக வந்து நம்ம ரஜினிகாந்த், குஷ்பு, மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் காம்பினேஷன் ஆஃப்டர் இயர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. நம்ம சிறுத்தை சிவா இந்த படத்தை இயக்க, இந்த திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ், சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக வெயிட்டிங்கில் காத்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ஒரு மாசான அப்டேட் என்ன அப்படின்னா, மறுபடியும் ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, முக்காவாசி ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கான். அதுக்காக மேற்கு வங்கத்தில் ஒரு பார்ட்டில் வந்து லொக்கேஷனுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. நோ, கொரோனா டைமில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அவங்க பெர்மிஷன் தர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அது வரைக்கும் சென்னையில் ஷூட்டிங் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் செட்டு போட்டு ஷூட்டிங்லாம் பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அண்ணாத்துக்காக
எவ்வளோ வெயிட்டிங் அப்படிங்கிறதும் மறக்காமல் சொல்லிவிட்டு, அடுத்த அப்டேட்டும் நம்ம ரஜினிகாந்த் பற்றி தான். ஆமாங்க, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற படம் மூலமாக கண்ணை மட்டும் இல்லாமல் மனசையும் கொள்ளை கொண்டு போயிட்டாரு இயக்குனர் தேசிங்க பெரியசாமி. அந்த படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ அவர் தீவிரமான தலைவர் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்க தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஒஃபீஷியல் அப்டேட் வரைக்கும் காத்திருக்கலாம். கடைசியா காத்து வாக்கில் ஒரு கிசு கிசு. இதில் வந்து என்ன கண்டென்ட் நான் சொல்கிறேன், யார் ஆர்டிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள். முழுக்க முழுக்க ஃபன்காகவே. ஸோ இந்த கதாநாயகியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்லா கொழுகொழுன்னு க்யூட்டாக எல்லா பசங்க மனசுமே கொள்ளை கொண்டு போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் விமன் சென்ட்ரிக் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. ஆனாலுமே அதில் ஒரு குட்டி கதாபாத்திரத்தில் கெஸ்ட்ரோலாக அவங்களோட முன்னாள் காதலாக நடிக்க வச்சுருக்காங்களாம்ப்பா. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு குட்டி ரோல் பண்ணியிருந்தாலுமே அந்த நடிகருக்கு ஒரு வேற லெவல் மவுஸ் இருக்குது. இந்த படத்தையும் அவருக்காக தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸும் சரி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி வேற லெவலில் வந்து உசிப்பேத்தி விட்டுருக்காங்க. இதனால அந்த ஹீரோயின் வந்துட்டு, படத்தில் நான் நடிச்சிருக்கேன், கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண நடிகருக்கு இவ்வளோ மவுசா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக காண்டில் இருக்காங்களாம். யார் அந்த முன்னாள் காதலன், யார் அந்த குழுக்குழு நடிகை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சத்தியமாக கொளுத்தி போட்டிருக்காக சொல்லலை, சோர்ஸஸ் வந்துச்சு சொல்லிவிட்டேன். ஓகே, இத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா டாடா பேபி டேக் கேர் சொல்லிட்டு நான் கிளம்பி நேரம் வந்துருச்சு. இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸில் சினிமா தெரிஞ்சுக்கோங்க நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன்.